சங்கரன் கோயிலில் பச்சிளம் குழந்தையை எரித்துக் கொன்றது ஏன் என்பது குறித்து கைதான தாய் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார். மேலும் அந்த பெண்ணின் காதலனையும் போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் நாகர்கோயில் ரயில்வே பீட்டர் ரோடு பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தியேட்டர் வளாகத்தில் நேற்று முன்தினம் அதிகாலையில் பச்சிளம் ஆண் குழந்தை தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சம்பவம் குறித்து சங்கரன் கோயில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் தீ வைத்து எரித்து கொல்லப்பட்ட குழந்தை சங்கரன் கோவில் திருப்பூர் குமரன் நகரைச் சேர்ந்த சண்முகவேலின் மகளான சங்கர கோமதிக்கு வயது 22 என்ற பெண்ணுக்கு பிறந்தது என்பது தெரியவந்தது. சங்கர கோமதி திருமணம் ஆகாமலேயே குழந்தையை பெற்றெடுத்ததால் அவமானமாக கருதிய குடும்பத்தினர் குழந்தையை கொல்ல திட்டமிட்டனர். அதன்படி பச்சிளம் குழந்தையை சங்கர கோமதி அவருடைய தாயாரான இந்திராணி வயது 45 ஆகிய இரண்டு பேருமே சேர்ந்து அருகில் உள்ள ஒரு தனியார் தியேட்டர் வளாகத்துக்கு கொண்டு சென்று தீ வைத்து எரித்து கொலை செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக சங்கர கோமதி இந்திராணி ஆகிய இரண்டு பேரையுமே போலீசார் கைதும் செய்தனர். மேலும் சங்கர கோமதியின் காதலனான சங்கர கோவில் அருகே இருக்கக்கூடிய கண்ணிகை பேரியைச் சேர்ந்த மாரிசாமியின் மகனான சங்கரை வயது 22 என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். கைதான சங்கர கோமதி போலீசாரிடம் அளித்த பரபரப்பான வாக்குமூலம் என்னவென்றால், திருமணத்துக்கு என்னுடைய தந்தை சண்முகவேல் சமையல் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். நான் சங்கரன் கோயிலில் உள்ள ஒரு செருப்பு கடையில் வேலை செய்தேன். அப்போது எனக்கும் கூலி தொழிலாளியான சங்கருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து காதலை வளர்த்து வந்தோம். இதில் நான் கர்ப்பமானேன். இது குறித்து சங்கரிடமும் தெரிவித்தேன். அப்போது சங்கர் நாம் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறி என்னை திருமணம் செய்யாமல் காலதாமதம் செய்து வந்தார். பின்னர் சங்கர் என்னை திருமணம் செய்ய மறுத்துமிட்டார். இது குறித்து என்னுடைய பெற்றோரிடமும் நான் தெரிவித்தேன். இதனை குடும்பத்தினர் அவமானமாக கருதியதால் வீட்டை காலி செய்துவிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் சங்கரன் கோவில் சங்குபுரம் ஆறாவது தெருவில் உள்ள வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்து வந்தோம். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு எனக்கு வீட்டிலேயே ஆண் குழந்தையும் பிறந்தது. இதனால் அவமானம் அடைந்த குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. இதையடுத்து குழந்தையை கொலை செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டோம். அதன்படி வீட்டில் அனைவரும் தூங்கிய பின்னர் அதிகாலையில் பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு தாயாரான இந்திராணியுடன் அருகிலுள்ள தனியார் தியேட்டர் வளாகத்துக்கு சென்றேன். அங்கு மனதை கல்லாக்கி கொண்டு குழந்தையின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்து கொன்றோம். இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசாரிடமும் தெரிவித்தனர். கைதான சங்கர கோமதி, இந்திராணி, சங்கர் ஆகிய மூன்று பேரையுமே சங்கரன் கோவில் கோர்ட்டில் போலீசார் ஆஜர்படுத்தினர். பின்னர் சங்கரை பாளையங்கோட்டை மத்திய சிறையிலும் இந்திராணியை கொக்கரகுளம் மகளிர் சிறையிலும் அடைத்தனர். சங்கர கோமதிக்கு குழந்தை பிறந்து சில நாட்களே ஆவதால் அவர் சங்கரன் கோவில் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை பெற்றும் வருகிறார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.